பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. மோடி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு செக்டர்னு கூட தான் சொல்லியிருக்காரு. இல்ல இதெல்லாம் எங்க சொன்னாரு, யார் சொன்னது? சுப்பிரமணிய சார். நாங்க கேட்கவும் இல்ல பாக்கவும் இல்ல. நீ கேக்குற நீ ஒரு ஆள் தான் பாத்திருக்கேன். எங்க பொழப்பு ஓட்டு கேக்குறது, இது சம்மந்தப்பட்டதுதான் கேளு. இதெல்லாம் போய் எங்கேயாவது அமெரிக்கால கட்டினா பரவாயில்ல. ஏப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியா? இங்க நீ உனக்கு புரியுதா? சுப்பிரமணிய சார் அதை சொன்னதுன்னா அதான் பொழப்பு எங்களுக்கு. நீ தயவு செஞ்சு விட்டுரு தம்பி. இப்ப இந்த நீ அதெல்லாம் விடு. நீ இந்திய பிரச்சனை இந்த தமிழ்நாட்டை பத்தி சொல்றத கேளுப்பா. நீ பாராளும் நான் சொல்றத கேட்டுக்க. நான் சொல்ற தமிழ்நாட்டு அரசியல் இந்தியாவில் அவர் என்ன சொல்லிருக்காரு எங்களுக்கு தெரியாது. எதுல வந்திருக்கு தவறு இல்லப்பா? நாங்க பாக்கலப்பா, கேட்கல. கேட்டா தானே சொல்ல முடியும். அதை நாங்க படிக்கோ. அமைச்சரா இருந்தா சொல்ற கேளுக்க தம்பி. அமைச்சரா இருக்கனால எல்லா விஷயம் டெய்லி என்னைக்கு வந்துச்சது? பழனிக்கு விவரம் தெரிஞ்சுட்டு சொல்றேன். தெரியாம நான் பாட்டுக்கு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் கேக்குறேன். அவர் என்ன சொன்னாரே தெரியாம எப்படி பதில் சொல்றது? நான் மறுபடியும் சொல்றேன், திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். அது எனக்கு குடு என்ன பேசினாரு நான் பாத்துக்கிறேன். பேசினதை பார்க்கல படிக்கல இந்த பேப்பர்லயும். இருந்தா எனக்கு விவரம் கொடுங்க. நாளைக்கு பழனிக்கு வர்றேன். மற்ற ஊருக்கு வந்து சொல்றேன். இப்ப எனக்கு தெரியல அவர் பேசினா என்னன்னு தெரிஞ்சாதானே நான் பதில் சொல்ல முடியும். கேட்டுட்டு சொல்றேன் தம்பி, நாளைக்கு சொல்றேன். நீ வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர் வந்து நம்ம சசிகலா அவர்கள் வந்தா மிகப்பெரிய ஒரு அரசியலுடைய பொருளாதார கேள்வி மட்டுமல்ல, இந்த கேள்வி அவர் சொன்ன உட்பட இந்த விஷயங்களை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் நாளைக்கு. எனக்கு அவர் என்ன சொன்னே தெரியாது தம்பி. இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்றீங்க, நாகரிகமா தெரியலன்னு சொல்றேன். அப்புறம் எல்லாரும் வச்சுட்டு பேசணும்னு அர்த்தம்? நான் அப்புறம் சசிகலாவை கேட்கறேன் என்னன்னு கேட்கலன்ற இல்லையா? இங்க தம்பி நான் புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். நான் வேகா சொல்லிக்கிட்டு அதை நீங்க உளறினாரு அப்படி என்னையப்பா நான் தெரியாம எந்த ஊர் தானே தம்பி? சரி இப்ப நான் எங்க போயிருக்கேன் வர்றேன். நாளைக்கு கொடுப்பா எனக்கு பேசுனதை.